வணக்கம் மாணவர்களே. இயல் இரண்டு, கிழவனும் கடலும் ஒரு கதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த கிழவனும் கடலும் அப்படிங்கிற இந்த ஆங்கில புதினம் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு இங்கே வந்து உங்களுக்கு ஒரு படக்கதையை சுருக்கி கொடுத்துருக்காங்க. இந்த நூல் வந்து 1954 ஆண்டு நோபல் பரிசு பெற்றது. இந்த நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னா எர்னஸ்ட் ஹெமிங்வே. இயற்கைக்கும் மனிதனுக்கும் இடையே நடக்கும் போராட்டம் தான் இந்த கதை. இந்த கதையோட நாயகன் சாண்டியாகோ. வயது முதிர்ந்த மீனவர் அவர். முன்பெல்லாம் கடலுக்கு சென்றாலே மீன் இல்லாமலே திரும்ப மாட்டார். ஆனால் கடந்த 84 நாட்களாக அவருக்கு என்ன பண்ணலை, ஒரு மீன் கூட கிடைக்கல. மனோலின் அப்படிங்கிற ஒரு சிறுவன் மீன் பிடிக்க கற்றுக்கொள்வதற்காக முதல்ல ஒரு 40 நாள்களும் அவருடன் கடலுக்கு போயிட்டே இருந்தான். அவன் அவருக்கு வேண்டிய உதவிகள் செய்ததோடு பேச்சு துணையாகவும் இருந்தான். அவரோட கடலுக்கு போனால் ஒரு மீனும் கிடைக்கவே இல்லை அப்படின்னு அவனோட வேறு படகுக்கு அனுப்பிட்டாங்க அவனுடைய பெற்றோர். இப்போதெல்லாம் தனியாக தான் மீன் பிடிக்க செல்கிறாரு சாண்டியாகோ. அன்று வந்து 85வது நாள். கடலுக்கு மீன் பிடிக்க செல்கிறாரு சாண்டியாகோ. எல்லாரும் எனக்கு மீன்கள் கிடைக்கவே கிடைக்காதுன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அதை எப்படியாவது மாற்றி காட்டணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. தூண்டில் போட்டு காத்து கொண்டிருக்கிறார். தனியாக வந்திருக்கக்கூடாது, பேச்சு துணைக்கு மனோலின் இருந்தால் எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு அவர் தனியாக இருக்கும்போது யோசிக்கிறார். அடுத்த நாள் காலை. இரவு முழுவதும் கடலில் இருந்துட்டேன், ஒரு மீனும் சிக்கலையே. ஆனது ஆகட்டும், நீ நான் மீன் இல்லாமல் கரை திரும்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறார். இப்படி நண்பகலாயிடுச்சு. தூண்டில் கயிறு வந்து என்ன பண்ணுது, லைட்டாக அசைது. அடடே, தூண்டில் கயிற்றை ஏதோ இழுப்பது போல் இருக்கிறதே, ஏதோ மீன் தான் வந்திருக்கும் என நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாரு, வா வா மீனே, தூண்டில் முள்ளில் உனக்காக சூறை மீனை மாட்டி வைத்திருக்கிறேன், சாப்பிடு சாப்பிடு, அப்போ தானே நீ என்னடா மாட்டுவ, வா வா அப்படித்தான் வா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக தூண்டில இழுக்கிறார். தூண்டிலில் வந்து என்ன பண்ணுது, மீன் சிக்கிக்குது. தூண்டில் வந்து வேகமாக இழுக்கிறது. நிச்சயமாக இது பெரிய மீனாக தான் இருக்கணும், அது இழுக்கிறத வச்சு அவராக எடை போடுறாரு. இது பெரிய மீனாக தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. மீனை படகுக்குள் இழுக்க முயற்சி செய்கிறார். எவ்வளோ முயற்சி செஞ்சும் இழுக்கவே முடியலை. மீனே, ஏன் இப்படி தூண்டில் இழுக்கிற, என்னையும் கடலுக்குள்ளே இழுத்து தள்ளிவிட பார்க்குறியா? மீன் நீருக்கு மேலே வர்றதும் மூழ்கிறதுமாகவே இருக்குது. மேலேயும் வராமல் ஆழத்திற்கும் போகாமல் படகு எங்கே என்ன பண்ணுது, இழுத்து கொண்டே போகுதே. இருக்கட்டும் இருக்கட்டும், எப்படியும் நீ மேலே வந்து தான் ஆகணும் அப்படின்னு அந்த மீனோட போராடுறார். இப்படி வந்து மாலை நேரம் வந்துட்டு பசியோடு ரொம்ப காத்திருக்கிறாரு. பசி ரொம்ப வாட்டுது. நண்பகல் தூண்டிலில் சிக்கிய மீன் 4 மணி நேரமாக என்னிடம் ஆட்டம் காட்டுகிறது. எத்தனை 4 மணி நேரமாக அவற்றை அந்த மீன் ஆட்டம் காட்டுது. மீன் இப்போ வந்து அசைவே இல்லாமல் இருக்குது. மீனுடன் போராடிய கலப்பில் என்ன பண்ணுறார் சாண்டியாகோ, அப்படியே கொஞ்சம் அப்படியே கண்ணை இருந்து அப்படியே படுத்துட்டார். அப்படியே ஓரத்தில் படுத்திருக்கார். மீன் என்ன பண்ணுது, மீண்டும் தூண்டில் வந்து இழுக்குது. சாண்டியாகோ வந்து டக்குன்னு தூக்கத்திலேருந்து கலைஞ்சிட்டார். ஒரு இரவு முழுவதும் தூக்கம் இல்லாமல் என்னை அறியாமல் தூங்கிட்டேனே, இனியும் சும்மா இருக்க முடியாது அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாரு, அப்படித்தான் ஆகட்டும் மேலே வா அப்படின்னு மீனை பிடிச்சி இழுக்கிறார். தூண்டில் இழுக்கிறார். இன்று என்னிடம் இருந்து உன்னால் தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறார். சாண்டியாகோ தூண்டில் இழுக்கிறாரு. மீன் முதல் முதலாக என்ன பண்ணுது, நீருக்கு மேலே துள்ளி குதிக்குது. ஆஹா, தூண்டில் மாட்டிருக்கிறது நீ தானா, இப்போ தான் உன்னை முழுமையாக நான் பார்க்குறேன், அடேப்பா எவ்வளவு பெரிய மீன் அப்படின்னு அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மீன் என்ன பண்ணுது, படகை சுற்றி சுற்றி அப்படியே வட்டம் இட்டுகிட்டே வருது. ஏ மீனே, படகை சுற்றி சுற்றி ஏன் இப்படி வட்டம் போடுற, நில்லு நில்லு, என் வலிமையெல்லாம் திரட்டி உன்னை நான் எதுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் என்ன பண்ணுறாரு, மேலே வர்றியா, விடமாட்டேன், நீ எவ்வளவு பெரிய மீனாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, என் உயிர் உள்ள வரைக்கும் உன்னோட நான் போராடி கண்டிப்பாக வெற்றியோடு தான் வீட்டுக்கு போவேன் அப்படின்னு நினைக்கிறாரு. நான் சாப்பிடவும் இல்லை தூங்கவும் இல்லை, இத்தனை மணி நேரமாக உன்னோட நான் போராடுறேனே, ஏன் இப்படி கடந்து துள்ளுற அப்படின்னு மீனை பார்த்து கேட்குறார். உன் உயிரை காப்பாற்றி கொள்ள நீ போராடுற, நான் என்னோட இலக்கை அடைய போராடுறேன். இந்த போராட்டத்தில் முடிவில் ஒன்று தான், நான் உயிரோடு இருப்பேன் அல்லது நீ இருப்ப அப்படின்னு சொல்கிறார். மீன் என்ன பண்ணுது, படகுக்கு அருகில் வந்து மேலே எழும்பி குதிக்குது. சாண்டியாகோ என்ன பண்ணுறாரு, ஈட்டியால் மீனை
குத்திட்டார். இறுதியாக உன்னை கொன்றுவிட்டேன், இனிமேல்தான் நிறைய வேலை இருக்குது. கயிறில் என்ன பண்ணுறாரு, சுருக்கு போடணும் அப்படின்னு யோசிக்கிறார். மீனோட நீளம் அதிகமாக இருந்ததுனால அதை படகில் என்ன பண்ணுறாரு, பக்கவாட்டில் வந்து கட்டுறாரு. எல்லாரும் எனக்கு மீனே கிடைக்காதுன்னு எல்லாரும் சொன்னாங்க பார்த்தீங்களா, வலை இல்லாமல் இவ்வளவு பெரிய மீனை யாராவது பிடிச்சிருப்பாங்களா, விடாமுயற்சின் பயனை இன்று தான் நான் உணர்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது என்ன பண்ணுது, படகை நோக்கி சுறா மீன் வருது. நான் பிடித்த மீனை சாப்பிடவா வர்ற, என் ஈட்டிக்கு நீ இரையாக வேண்டியது தான். அந்த மீனோட பின்னாடி நிறைய சுறா மீன் வருது. நான் பிடித்த மீனை அவ்வளோ எளிதாக பறி கொடுக்க மாட்டேன். சாண்டியாக என்ன பண்ணுறாரு, சுறா மீன்களை எல்லாம் ஈட்டியால் குத்துறார். என்ன ஒரு போராட்டம், அப்பாடா ஒரு வழியாக எல்லாம் ஓய்ந்தது. இந்த மீன் செய்த அட்டகாசத்தை மனோலின் பார்த்துருக்கணும். சரி போகட்டும், உடனே போய் நடந்த எல்லாத்தையும் அவன்கிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு போகிறார். ஒரு வழியாக கரைக்கு வந்துட்டார். ரொம்ப களைப்பாக இருக்குது. சரி படகை இழுத்து என்ன பண்ணுறாரு, கட்டுறாரு, கரையில் கட்டுறாரு. அப்புறம் தான் பார்க்குறாரு, என்ன இது, சுறாக்கள் தின்றது போக கடைசியில் மீனோட தலையும் அதோட எலும்பும் தான் மிஞ்சி இருக்கு. படகோடு இருக்கிற அந்த மீனை வந்து அவர் பார்க்குறாரு. வீட்டில் வந்து தாத்தா உட்காந்துருக்காரு ரொம்ப களைப்போட. சாண்டியாகோவை பார்க்குறதுக்கு வந்து மனோலிங்கிற அந்த சிறுவன் வந்து வர்றான். தாத்தா உன்னை பார்க்க தான் ஓடோடி வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அடேப்பா எவ்வளவு பெரிய மீன் அது, மீன் பிடிக்கிறதுல நீ பெரிய வீரன் தாத்தா நீ அப்படின்னு சொல்கிறான். மனோலின் நான் பிடித்த மீனை நீ பார்த்தாயா, கடைசியில் எலும்பும் தலையும் தான் மிச்சம் அப்படின்னு வருத்தத்தோடு சொல்கிறாரு. அதுக்கு அந்த சிறுவன் சொல்கிறான், அதனால் என்ன தாத்தா, உன்னோட திறமையும் விடாமுயற்சியும் வென்று விட்டதே, இனி உன்னை யாரும் பழித்து பேச முடியாது தாத்தா. உன்னிடம் கற்றுக்கொள்ள வேண்டியவை நிறைய இருக்குது, இனி நான் உன்னோடு தான் மீன் பிடிக்க வருவேன் அப்படின்னு சந்தோஷமாக சொல்கிறான். இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, வயதான அந்த தாத்தா தன்னோட விடாமுயற்சியினால் திறமையினாலையும் இன்றைக்கி வெற்றி பெற்றிருக்காரு. மாணவர்களே, இந்த கிழவனும் கடலும் கதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு புதிய பாடத்தோடு சந்திப்போம். நன்றி மாணவர்களே.